வரைக்கும் நாங்க வேலையே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். என்னது ஸ்ட்ரைக்கா? ஓ ஸ்ட்ரைக்னு சொன்னா பெங்களூர்ல காவேரி ஸ்ட்ரைக் நடக்குது, அதை பத்தி நினைச்சுக்காதீங்க. இது பிக் பாஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். எஸ், நம்ம பிகாஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து ஸ்மால் பாக்ஸ் ஹவுஸ்ல எங்க வீட்டுல வந்து 6 பேர் தான் இருக்காங்க, 7 பேர் இருக்கணும் ரூல்ஸ் படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வீட்டுல பாக்கலாம். நல்ல தம்பி, நம்ம பாக்குறது பிக் பாஸ் ரிவ்யூ. பிக் பாஸ் ஸ்மால் பாக்ஸ் ஹவுஸ்ல 7 பேர் இருக்கணும்ன்றது ரூல் புக்ல போட்டிருக்கான். ஸோ இப்ப 6 பேர் தான் இருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு வந்து ஒர்க் லோட் ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இது போராட்டம் பண்ணியிருக்க மாட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் விசித்திராதான். அவங்க தான் வந்து சமையல் நீட்டா இல்லை, இல்லைன்னா நாங்கள் எக்ஸாம் இருந்து பாஸ் பண்ணி கலெக்டர் ஆயிருப்போம், சரி டாக்டர் ஆயிருப்போம் அப்படின்ற மாதிரி நீட்டாக இல்லை அது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீட்டாக தானே இல்லை, எங்களுக்கு இன்னொரு ஆள் இருந்தால் அவங்க க்ளீன் பண்ண சொல்லியிருப்போம், இன்னொரு ஆள் இல்லாதனால தான் எங்களால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லி இவங்க ஸ்ட்ரைக்கில் இறங்கிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் என்ன ஸ்ட்ரைக் அப்படின்னா, சமையல் செய்ய மாட்டோம் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வீக் மேலே சமையல் செய்யாம இருந்துட்டாங்க. எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமா சண்டை. ஜோவிகாவுக்கும் பிரதீப்புக்கும் பயங்கர அடிச்சுட்டு அடிக்காத குறைதான். இல்ல பிரதீப் வந்து மூஞ்சி உடச்சுவேன், போன வாரத்துக்கு ஸ்ட்ரைக் வந்து தலைவனுக்கு கொடுத்தாங்க விஜய்வர்மாக்கு. இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைக் வந்து பிரதீப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேத்தாண்டா நல்லா பண்ணிருக்கான்னு சொன்னேன் அப்படிங்க. ஆமா நல்லா தான் பண்றாரு, இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா வாயும் பேசுவாங்க. ஒரு பக்கம் வந்து ரவீனாவும் மணியும் வந்து லவ் பண்றாங்களா, இது ஒரு காசிப்பு. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஹவுஸுக்கும் ஸ்மால் பாஸ் ஹவுஸுக்கும் தான் காம்படிஷன். புதிமாவும் மாயா கிருஷ்ணனும் என்னதான் அப்படி பேசுறாங்க, காசிப் பண்றாங்கன்ட்டு ரொம்ப இரிட்டேட்டிங் பண்றாங்க. பிக் பாஸ் பார்க்கவே அது ஒரு வெறுப்பா இருக்கு. லீவ் பண்றதுனால எல்லாத்தையும் உட்காந்து 24 hours லைவ் பாக்குற மாதிரி இருக்கு, ரொம்ப டென்ஷன். இந்த மாயா கிருஷ்ணன் பார்க்கும்போது இரிட்டேட்டிங் ஆகி ஒரு பக்கம் தலைவலி வந்துருக்கு, அவ்வளவு டென்ஷன் பண்றான். அவன் அந்த விஷம் பாட்டுல போது அந்த விஷ கூட முதல் பிக் பாஸ் விட்டு வெளியே எடுக்கணும். இந்த வாரம் வர எலிமினேஷன் இல்ல, பாபா சார் வெளியே வந்துட்டதுனால இந்த வாரம் எலிமினேஷன் வேற இல்ல. இல்லைன்னா கொஞ்சம் நல்லாவா இருந்துருக்கும். ஒன்னும் அக்ஷயா வத்துக்கு இருப்பானுங்க, இல்லைன்னா மாயா வத்துக்கிட்டு இருப்பாங்க. மாயா வத்துக்கிட்டா ஏதா கண்டென்ட்ங்களா, கண்டென்ட்லாம் கொடுக்குறதுக்கு 100 பேர் இருக்காங்க. உள்ள இருக்க 20 பேர் கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஜோவிகா ஒரு பக்கம் கண்டென்ட் கொடுக்குறா, ஒரு பக்கம் நெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுக்குறாரு, ஒரு பக்கம் பிரதீப் கண்டென்ட் கொடுக்குறாரு, ஒரு பக்கம் விஜய் விஜித்ரா கண்டென்ட் கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் விஜய் சர்மா கண்டென்ட் கொடுக்குறாரு, ஒரு பக்கம் விஷ்ணு விஜய் கண்டென்ட் கொடுக்குறாரு. 6-7 பேர் எல்லாம் ஸ்ட்ராங்கான கண்டென்ட் இருக்காங்க. அவங்க எல்லாம் போயிட்டா தான் பிக் பாஸ் ரொம்ப கஷ்டம். பட் மாயா கஷ்டம் போனதுனால பிக் பாஸ் ஒரு கஷ்டம் இல்லை. பிக் பாஸ் கொஞ்சம் பீஸா இருக்கும், பீஸ் அதானே எல்லாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கூடனா பீஸ் தான் எல்லாம் அப்படின்றது ஒரு. அதுக்கப்புறம் இந்த திண்டி எதுவும் டாஸ்க் நடந்த மாதிரி தெரியல. ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்கல்ல, அக்ஷயா அண்ட் வினிஷா, அவங்க ரெண்டு பேருக்கும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அவங்க ஒரு விவாதம் பண்ண சொல்றாங்க. அவங்க ஒரு விவாதம் பண்ண சொன்னா அது ஒரு ஓகே. எனக்கு தெரிஞ்சு வினிஷாவுக்கு அக்ஷயா எவ்வளவு பெட்டர்ன்ற மாதிரி சொல்றது. வினிஷா வத்துக்கு வெளியே போட்டுட்டு அக்ஷயா வத்துக்கு வெளியே போட்டுட்டு வினிஷா வத்துக்கு ஜெயில போடுங்க, பிடிச்சி ஜெயில போடுங்க மேம். ஒன்றுத்துக்கும் கண்டென்ட்டுக்கு உதவும் உதவுறதே கிடையாது. உதவுற ஆளுங்களை மட்டும் வச்சுக்கோங்க, மற்றவங்க வெளியே அனுப்பிச்சிட்டு வயல்காட்டில் ஒரு 4 பேர் புது ஆளுங்களை இறக்குங்க. சண்டை அடிச்சுட்டு உருட்டும். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நடத்தம்பி டை ஆஃப் என்எஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் எலிமினேஷன் இருந்தால் யார் எலிமினேஷன் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. பை.